நம்ம எல்லாருக்கும் வேற்றுகிரகவாசிகள் பற்றி நிறைய கற்பனைகள் இருக்குது. இருக்காங்கன்னு சொல்கிறோம், இல்லைன்னு சொல்கிறோம் சில நேரங்களில். அப்படி இருக்காங்கன்னா அவங்க நம்மளை விட பலம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்களோன்ற பயமும் இருக்குது. அவங்க எப்படி இருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையும் இருக்குது. அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களா, இல்லை ஒரே வார்த்தையில் அவங்க வேற்று கிரகவாசிகள்னு மட்டும் சொல்லிடலாமா, இல்லை அவங்களும் பல வெரைட்டியாக இருப்பாங்களான்றதை பற்றியெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து ஒரு இருக்காங்க இல்லைன்ற பர்செப்ஷனை தாண்டி இருந்தால் எப்படி இருப்பாங்கன்றத சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதை விட்டு நம்ம மூவ் பண்ண முடியறதில்ல. அந்த தளத்தில் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம பேட்டர்ன்ஸ், அதே பேட்டர்னில் இருக்க சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலயமா, நல்லா தெரிஞ்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலயமா நம்ம கற்பனை பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில், பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்குன்னு. நம்ம பிண்டம்னு பார்த்தா நம்ம உடலன்னு எடுத்துட்டோம்னா, நம்ம உடலில் மைனூட்டாக பார்த்தோன்னா நமக்கு ஆட்டம்ஸ் இருக்குன்னு நமக்கு புரியுது. ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து மாலிக்யூல்ஸ் ஆகிருக்கு, மாலிக்யூல்ஸ் எல்லாம் சேர்ந்து செல்ஸ் ஃபார்ம் பண்ணுது, செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸையும் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸையும், ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டத்தையும், ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்து நம்ம ஹியூமனையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்ம ஆட்டம்ன்ற தளத்திலிருந்து நம்ம யோசிக்கிறப்போ ஒரு ஆட்டமால் மாலிக்யூல்னு ஒன்று இருக்கிறத உணர முடியுமான்னு பார்க்கலாம். அந்த ஆட்டம்னால செல்லுன்னு ஒன்று இருக்குன்ற கற்பனை பண்ண முடியுமா, அதே ஆட்டத்தினால ஒரு ஆர்கன் இருக்குது அந்த கான்ஷியஸ் அதுக்கு வர முடியுமா, அந்த ஆட்டத்துக்கு வந்து ஆர்கன் சிஸ்டம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஹியூமன் இருக்கான்னு நினைக்க முடியுமா, அதே மாதிரி அந்த ஆட்டத்துக்கு இந்த ஹியூமனை தாண்டி அடுத்த உடம்புல இன்னொரு ஹியூமன் இருக்காங்கன்னு நினைக்க முடியுமா, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனால் இந்த ஊரை தாண்டி வேறு ஊர் இருக்குன்னு நினைக்க முடியுமா, அந்த ஊரை தாண்டி அந்த வேறு நாடுன்னு இருக்குன்னு நினைக்க முடியுமா, அந்த வேறு நாடுகள் தாண்டி இப்போ பல நாடுகள் சேர்ந்த பூமியை தாண்டி வேறு பூமி இருக்குன்னு நினைக்க முடியுமா, வேறு சோலார் சிஸ்டம் இருக்குன்னு நினைக்க முடியுமா, இப்படியே தாண்டி நம்ம யோசிக்கிறப்போ அந்த ஆட்டமால் முடியாதுன்னு மட்டும்தான் தெரியுது. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்போ ஒரு மனுஷனால் அது முடியும், அடுத்த மனுஷன் இருக்கிறத உணர முடியுது. ஒரு ஊராக இருக்கிறப்போ ஒரு ஊரில் இருக்கிறவங்க அடுத்த ஊரில் இருக்க மக்களை உணர முடியுது. தூரத்தை கடக்கிறதுக்கான வேகங்கள் அதிகமாகும் போது குறுகிய காலத்திலேயே நம்ம வேறு ஊரில் இருக்கவங்கள, வேறு கண்ட்ரியில் இருக்கவங்கள தொடர்பு கொள்ள முடியுது. அதே மாதிரி இப்போது நெட்டெல்லாம் வந்த பிறகு நம்மளால் ஈஸியாக அடுத்த கான்டினென்ட்டில் இருக்கவங்க கூட ஒரு செகண்டுக்குள்ளே இமெயில் மூலயமா பேசுறது மூலயமா நம்ம தொடர்பு கொள்ள முடியுது, பரிமாறிக்க முடியுது. வேகத்தினோட பங்கு முக்கியமாக இருக்குதுன்னு நமக்கு புரியுது தூரங்கள் கடக்கிறதுல. அதே மாதிரி நம்ம ஆட்டம்ஸ் பார்க்குறப்ப எல்லா ஆட்டம்ஸும் ஒரே மாதிரி இருக்கான்றது இல்லை, ஒவ்வொரு ஆட்டம்ஸும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் வேறு மாதிரி இருக்குது, மாலிக்யூல்ஸ் வேறு மாதிரி இருக்குது, செல்ஸு அங்கங்கே செய்ய போகிற வேலைக்கு ஏற்ற மாதிரி அதனோட ஷேப் வேலை வேறுபடுது, டிஷ்யூஸ் வேறுபடுது, ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்கன்ஸில் இருக்க செல்ஸ்னோட தன்மை வேறுபடுது. அதாவது நெப்ரான்ஸ் ஒரு வேலை செய்யுது, நியூரான்ஸ் வேறு வேலை செய்யுது, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் வேறு வேலை செய்யுது, இடத்துக்கேற்ற மாதிரி ஆர்கனுக்கு ஏற்ற மாதிரி செல்ஸ் வேறு வேறு வேலை செய்யுது, செய்கிற செயலுக்கு ஏற்ற மாதிரி அந்த செல்லினோட அமைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு புரியுது. எல்லாத்துக்கும் பொதுவான தன்மைகள் இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெஷலான தன்மைகளும் இருக்குன்னு நமக்கு புரியுது. இதையே வந்து நம்ம அந்த வேற்று கிரகவாசிகளுக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம். இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணி சிந்திக்கிறது மூலயமா அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு ஆன சாத்தியக்கூறுகளை நம்ம கற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீளமாக இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நன்றி.